வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய குழந்தைகள் தடுப்பூசி போடும்போது பெற்றோர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். என்னங்க டாக்டர், அரசாங்கத்தில் சில தடுப்பூசிகள் போடுறாங்க, தனியாரில் அதை விட அதிகமாக ஒரு 6 தடுப்பூசிகளுக்கு மேலே போடுறாங்க, அரசாங்கத்தில் போட்ட தடுப்பூசிகள் மட்டுமே போதுமா இல்லை எல்லா ஊசிகளையும் போட வேண்டியது இருக்குமா, எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை அவ்வளோ சரியில்லை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து குறைஞ்ச மருந்துகள் போட்டால் போதுமே, எதுக்காக குழந்தைய அடிக்கடி ஊசி குத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இப்போது தடுப்பூசிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சாதாரணமான நோய்களுக்காக இல்லை, தீவிரமான நோய்களை தவிர்ப்பதற்காக. இந்த தீவிரமான நோய்களை தவிர்ப்பதற்காக ஆபத்து விளைவிக்கூடிய நோய்கள் இவை. இவைகளில் முக்கியமானது டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை அடைப்பான், பட்டூசிஸ் என்று சொல்லக்கூடிய கக்குவான், டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்வாத ஜன்னி, இது தவிர போலியோ, நீமோகாக்கல் தடுப்பூசிகள், போலியோ மருந்து சொட்டு மருந்தாகவும் ஊசியாகவும் இருக்குது. இது கூடவே மற்ற தடுப்பூசிகளான எம்எம்ஆர் தடுப்பூசி அல்லது எம்ஆர் தடுப்பூசி ஆகியவையும் இருக்குது. சாதாரணமாக ஹீமோஃப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸா அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்குது. ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு ஊசி அரசு மற்றும் தனியார் மருந்தகங்களிலும் இலவசமாக கிடைக்குது. இதற்கூடவே நமக்கும் ரோட்டா வைரஸ்க்குரிய வாய் வழியாக தரப்படும் சொட்டு மருந்தும் இலவசமாக கிடைக்கிறது. அதனால் இதையும் நாம் தவறாமல் குழந்தைக்கு தர வேண்டும். இது எல்லா இடங்களிலும் முதல் 3.5 மாதத்துக்கு, அதாவது 1.5-2.5-3 மாதத்தில் கிடைக்கக்கூடிய தடுப்பூசிகள். இந்த 1 மாத இடைவெளியில் கிடைக்கிற தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் ஒன்று தான். அதற்கு பிறகுதான் சூழ்நிலையை பொறுத்து, அரசினுடைய நிதிநிலைமையை பொறுத்து இந்த விலை அதிகமான மருந்துகள் எல்லாம் குறைக்கப்பட்டு 9 மாதத்திற்கு பிறகு எம்ஆர், அதில் எம்எம்ஆர் கூட இல்லைங்க, எம்ஆர் அதாவது மீசில்ஸ் மற்றும் ரூபல்லா தடுப்பூசி, மீசில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது விளையாட்டு அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை, ரூபல்லாங்கிறது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான அம்மை, இது ரெண்டுக்கு உரிய தடுப்பூசிகள் மட்டும் அரசு மருத்துவமனையில் இருக்குது. தனியார் மருத்துவமனைகளில் வந்து மம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டி வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணுக்கு வீங்கின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்குரிய தடுப்பூசியும் சேர்ந்து எம்எம்ஆர் கிடைக்குது. சரி, இப்போ எனக்கு பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா, அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய முதல் 3, அதாவது 1.5-2.5 மாதம் கிடைக்கக்கூடிய தடுப்பூசிகள் கட்டாயம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 9 மாதம், 1.5-4.5 தரக்கூடிய எம்ஆர் மற்றும் டிபிடியை போட்டுக்குங்க. இது நம்மளுக்கு குறைந்தபட்ச தேவைகள், குறைந்தபட்ச தேவைகளுக்கு அரசில் தர்றாங்க. அதாவது நம்மளுக்கு ரேஷன் கடைகளில் தர்ற மாதிரி குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு மற்ற நோய்களுக்கும் வரக்கூடிய தடுப்பூசிகள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, சின்னம்மைக்கு தடுப்பூசி இருக்குது, எம்ஆர்க்கு பதிலாக எம்எம்ஆர், நம்ம அதில் சொன்ன மாதிரி மம்ஸுக்கும் சேர்த்து அதில் தடுப்பூசி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணீர் காமாலை, அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்கிறதுக்குரிய தடுப்பூசி இதில் சேர்ந்துருக்கு. இது தவிர மற்றபடி ஃப்ளூ வேக்சின் மற்றும் நீமோகாக்கல் வேக்சினுடைய பூஸ்டர் மற்றும் வருடம் ஒரு முறை ஃப்ளூ அல்லது சில பகுதிகளுக்கு மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, அப்படி என்று பல ஊசிகள் இருக்கிறது. வட இந்தியாக்களில் மெனிங்கோ காக்களுக்குரிய தடுப்பூசியும் சேர்ந்துருக்கு. நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தடுப்பூசிகள் எல்லாம் நோயை தடுக்கக்கூடியதுதான். உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ரொம்ப காலமாக பயன்படுத்தப்படும் இந்த தடுப்பூசிகளை பயன்படுத்துவதில் தப்பு கிடையாது. நம்ம குழந்தைக்கு அந்த நோய்கள் வராமல் நாம் தடுத்து கொள்ள முடியும். தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், குழந்தைக்கு அதிக காய்ச்சல் அல்லது புதுசாக ஏதாவது தொல்லை இருந்ததுன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி போனால் போதும். லேசான சளி, லேசான இருமல் அல்லது உடம்பு சூடுது இப்படிங்கிறதுக்காக தள்ளி போட வேண்டியது இல்லை. ஆனால் குழந்தைக்கு அதிக காய்ச்சல் தொல்லை இருக்குதுன்னா கட்டாயம் தடுப்பூசி போடுவதை சிறிது தள்ளி வைப்பது நல்லது. உங்கள் குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் ஜன்னி வருதுன்னா மருத்துவரிடம் சொல்லிக் கொள்வது ரொம்ப நல்லது. அதற்கு ஏற்றபடி மருந்துகளை முன்னாடி தருவார்கள். சில நேரங்களில் ஊசியையும் வேறு ஊசியாக மாற்றி சொல்லுவார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த குடும்பத்தில் யாருக்காவது
அலர்ஜி, முட்டை சம்மந்தமான அலர்ஜி அந்த மாதிரி இருந்தால் அதையும் மருத்துவரிடம் சொல்வது நல்லது. இது தவிர வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஊசி போட்ட உடனே அழுத்தி தேய் தேய்னு மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்க்கிறது, ஊசி போட்ட இடத்துல ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுக்கறது, சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கறது ஆகியவைகள் எல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு தடுப்பூசிகள் எல்லாம் தொடையின் முன்பகுதியில் போடுவதனால கட்டியாகக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் ஊசி போடும்போது அந்த தடுப்பூசி முழுவதுமாக நன்றாக கலக்கி போடும்போது இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஊசி போட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி எதையும் செய்ய வேண்டாம். இன்று குடிச்சிட்டு போய் தடுப்பூசி போட்டு வந்தீங்கன்னா நாளை முதல் உங்களுக்கு தடுப்பூசி போட்ட இடத்துலையும் தேய்ச்சி குளிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தடுப்பூசி போட்டவுடன் தாய்ப்பால் கொடுக்கலாம், அரை மணி நேரம் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு சாதாரணமாக அந்த முதல் மூன்று தடுப்பூசிகள் அதற்கு மட்டும்தான் காய்ச்சல் வரும். அதற்கு காய்ச்சல் மருந்தினை 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா குறிப்பிட்ட அளவில் தரணும். சில குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்ட பின்னாடி சில பாதிப்புகள், அதிக காய்ச்சல், அதிக உடல் கோளாறுகள், அல்லது அழுதுகிட்டே இருக்கிறது, குழந்தைக்கு ஜன்னி மாதிரி வர்றது, இப்படி ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் மருத்துவரிடம் அடுத்த தடுப்பூசிக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா ஊசி மருந்தினை மாற்றுவதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும். எனவே தடுப்பூசி போடுவது என்பது நோய்க்குரிய எதிர்ப்பு சக்தியை குழந்தைக்கு தருவதற்கான ஒரு முறை. இது உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து தனியார் மருத்துவமனைகளிலோ அல்லது அரசு மருத்துவமனைகளிலோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.